ஏபிபி நாடன் தமிழ் வணக்கம். உங்க எல்லாம் இந்த கிரேசி ட்ரெண்ட்ஸ்க்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அந்த வகையில் முதலாவது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குளுக்கோஸ் ப்ளஸ் இருக்குல்ல, குளுக்கோ ப்ளஸ் அந்த விளம்பரம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரோப்ளைனை வந்து எல்லோரும் வச்சு தள்ளு 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 தள்ளுவாங்க. அது விளம்பரம் பார்க்க நல்லாயிருக்கும், குளுக்கோ ப்ளஸ்ஸும் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கு இப்போ ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இல்லை. த திங் இஸ், நிஜமாலே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஊராக சேர்ந்து ஏரோப்ளைனை தள்ளு தள்ளுன்னு தள்ளியிருக்காங்க. எங்கே நடந்திருக்கு என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேபாளில் இருக்க ஏர்போர்ட்டில் தரையிறங்கின ஒரு ஏரோப்ளைனோட பின் டயர் வெடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து ஏரோப்ளைனால் முன்னாடி போக முடியாதுல்ல, அதனால் பேசஞ்சர்ஸே இறங்கி ஏரோப்ளைனை தள்ளு தள்ளுன்னு தள்ளியிருக்காங்க. வர வர நம்ம நாட்டில் எதெல்லாம் பஞ்சர் ஆகுதுன்னு சொல்லவே முடியல. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உலக சாதனை படிச்சிருக்காரு, யார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நியூசிலாந்து வீரர் அஜாஸ் பட்டேல். இவர் என்ன உலக சாதனை பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்கிற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் மும்பையில் நடக்குது இல்லையா, அந்த மேட்ச்சில் ஒரே இன்னிங்கில் 10 விக்கெட் எடுத்து, இதே மாதிரி ஒரே இன்னிங்கில் 10 விக்கெட் எடுக்கிற பட்டியலில் 3வது நபராக இவர் தான் இருக்காரு. இந்த அஜாஸ் பட்டேல் என்ற பேர் கேட்கும் போது நியூசிலாந்து பிளேயர் பேர் மாதிரி இல்லையேமா, ஏதோ இந்தியன் நேம் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கரெக்டு தான். இவரோட பூர்வீகம் இந்தியா மும்பை தாங்க. மும்பையில் பிறந்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நியூசிலாந்து போயிருக்காங்க. நியூசிலாந்தில் இருந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகி மும்பைக்கே வந்து இந்தியாவுக்கு எதிராகவே ஆடி மனுஷன் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆல்ரெடி யார் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சொந்த ஊருக்கே வந்து 9 விக்கெட் எடுத்தது வந்து நம்ம முத்தையா முரளிதரன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து கண்டியில் போய் ஆடி 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இப்போது நம்ம ஆள் வந்து 9 விக்கெட்ஸையும் தாண்டி 10 விக்கெட்ஸாக ஆக்கிட்டார். இருந்தாலுமே கூட நியூசிலாந்து 62 ரன்ஸ் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎம்கேயோட இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கிற ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, உள்கட்சி தேர்தல். அந்த தேர்தல் நடக்க போகிற இந்த டைமில் என்ன இருக்குன்னா, இந்த வேட்பு மனு பெற வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திருக்காங்க. 1973 கட்சியிலே இருக்க ஓம்படி பிரசாத்ன்றவரை அடிச்சு துரத்துனாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வேட்பு மனு வந்து பெற வந்தவங்களையும் அதே மாதிரி அடிச்சு துரத்திருக்காங்க. ஸோ லிட்ரலாக இந்த சினாரியோவில் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. அடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒமைக்ரான்ற வைரஸ் வந்து இப்போ பரவலாக போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய வகையில் கூட பயங்கரமாக ஒரு இமேஜ் வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி போஸ்டர், இந்த ஸ்பெயின்லேருந்து ஸ்பெயின் மூவி இது அப்படின்னு சொல்கிறாங்க. 1963 வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த மூவியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, தி ஒமைக்ரான் வேரியண்ட், அன்றே கணித்தார் சூர்யான்ற மாதிரி அன்றே கணித்தார் ஸ்பெயின்காரங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இல்லை, அது ஃபோட்டோஷாப், ஃபோட்டோஷாப் பண்ணி தான் இதெல்லாம் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஃபோட்டோஷாப் பண்ணதை அவரே ட்வீட்டாக போட்டிருக்காரு. தயவு கூர்ந்து அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. இன்னதான் 1963 இந்த மாதிரி படம் வரலன்னு ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும், தடுக்க வந்த மாதிரி 2013 அப்படி ஒரு பேர் வச்சு நிஜமாலே ஒரு படம் வந்திருக்கு. உண்மை, ஆனால் உண்மை, நிஜமாவே உண்மைங்க. த விஸ்டர்ஸ் ஃப்ரம் பிளானட் ஒமைக்ரான் அப்படின்ட்டு இந்த மூவிக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த மூவியோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒமைக்ரான்ற ஒரு பிளானட்லேருந்து ஒரு ஏலியன் வந்து ஏர்த்துக்கு வந்து அதில் இருக்க வேலை தான் பண்ணுது. ஸ்டோரியில் நல்லா இருக்குது, படம் பேர் ஒமைக்ரான் வச்சுருக்காங்க, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்க்ளைமர் மாதிரி நானே போட்டேன்னா தயவுசெய்து பார்த்துறாதீங்க. நான் அந்த டீச்சரை கூட பார்க்க முடியல, தயவுசெய்து அந்த படத்தை பார்த்துறாதீங்க. அந்த படத்தில் உருப்படியாக வச்சது அந்த பேர் தான் போல, அந்த பேர்னால தான் அப்படி ஒரு படம் இருக்குன்னே ஒரு 4 பேருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அந்த படத்தை பார்த்துறாதீங்க. நோ. அடுத்ததாக நம்ம சினிமா செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டாக் 29 இயர்ஸ் ஆஃப் விஜய்சம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஹேஷ்டாக் வேலையில் போயிட்டுருக்கு. இந்த ஹேஷ்டாக் வேலையில் போகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள், விஜய் சார் வந்து சினிமாவுக்கு வந்து 29 ஆண்டுகள் முடியுது, 30வது ஆண்டில் அவர் கால் எடுத்து வைக்கிறார். இதனால் ஒரு ஃபேன் ஹார்ட்டுன்னு சொல்லலாம், ஃபேன் ட்ராயிங், ஃபேன் மேட் ட்ராயிங் ஒன்று பயங்கரமாக வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. அது நீங்கள் உன்னிப்பு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவர் ஒரு கையில் ஒரு மேகசின் வச்சுருக்காரு, அது விமர்சனம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல சினிமாவுக்கு வந்தப்போ அவர் விமர்சனமாக எழுதியிருக்காங்க. என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதாநாயகனுடைய முகமா, ஒரு ஹீரோனா இப்படியா இருப்பாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக வேற லெவலில் ஃபன் பண்ணி ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பாமா அவர் ரொம்ப நொந்து போயிருப்பார் போல. பட் இருந்தாலும் இன்னைக்கு 30 இயர்ஸ் பேக் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய் தான் அப்படின்ட்டு ஜனங்கள்லாம் தூக்கி கொண்டாடுறாருக்கு, வேற லெவலில் வளர்ந்துருக்காரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஹேட் கமெண்ட்லாம் நம்பாதீங்க, அது வந்தாலும் அப்படியே தூக்கிவிட்டு டபாலும் போயிடுங்க. இந்த பக்கம் விஜய் சூப்பர் ஸ்டார்னு பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பினா, கமல்ஹாசன் உலக நாயகன் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனாலேருந்து என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் குணமாயிட்டாரு, சேஃப் அண்ட் சவுண்டாக நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ரோமோ விட்டுருக்காங்க பிக் பாஸ்லேருந்து. அவர் மறுபடியும் அதே ஷோவை ஹோஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொரோனாலேருந்து முழுமையாக விடுவிச்சது, முழுமையாக குணமாகிட்டாரு அப்படின்னும் அவர் சொல்கிறாரு.
ஸோ த திங் இஸ் அவர் என்ன தான் அந்த ப்ரோமோவில் அப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் லவாங்கி தான், உங்கள் லவாங்கியால் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு குணமாங்கியிருக்கு, எப்பவுமே நான் உங்களோட நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோகம் ஹோஸ்ட் பண்ண கண்டினியூ பண்ணிட்டாரு. ஆகும் மொத்தத்தில் குலகாசு கமல்ஹாசன் இஸ் பேக். இதோட நம்ம ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம எதுக்கு அப்புறம் ட்ரெண்டிங் நியூஸை பார்க்க போகலாம். அந்த வகையில் ஃபஸ்ட் இருக்க மீம் நம்ம ப்ரொஃபஸரோட மீம், இஃப் மூளை செலவை இஸ் எ கலை தென் பேராசிரியர் இஸ் த பிகாசோ ஆஃப் இட். நம்ம மணியேஷ் நண்பர்களுக்கு யாருக்கும் இந்த மீம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கலைகளை நம்மளும் கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் கேவலமாக இருக்காம நல்லா இருக்கலாம்னு எனக்கும் தோணுது. நீங்கள் சொல்லித்தராங்களா? அடுத்த மீம் நம்ம அஜாஸ் பட்டேலுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிறந்துட்டு இந்தியாவை எதிர்த்து 10 விக்கெட் எடுத்தார்ல, அது முதுகில் குத்திட்டல்ல மனுஷன் பாவம், அதை நம்ம பார்க்கக்கூடாது. இந்தியன்ஸ்க்கு இருக்க லாயல்ட்டியாக தான் பார்க்கணும், எங்கேருந்து எங்கே தூக்கி போட்டாலும் அவங்களுக்கு லாயலாக இருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் கிரிக்கெட் டைம்ஸ் இன் ஸ்கூல், தட் காய் ஆல்வேஸ் கெட்ஸ் அவுட் இன் 3 பால்ஸ். வந்துட்டான் வெள்ளரிக்காய் பிஞ்சு கையை வச்சுட்டு. அடுத்த மீம் யாருக்கு ரிலேட்டபிளோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள். ஓலா டிரைவர், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது சார், நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. லாங் டிஸ்டன்ஸ் வேணாலும் லடாக்கு புக் பண்ணவா, கிட்ட இருந்தால் ரொம்ப கிட்ட இருக்குங்கன்ற, தூரம் இருந்தால் ரொம்ப தூரம் இருக்குன்ற. அவன் ரெண்ட ஐயோ ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன், இது உண்மை சம்பவங்க. நான் ஓலா புக் பண்ணி ஒரு அந்த டிரைவர் என்ன பண்ணார்னா, என்னை கூப்பிடாமலே பிக்டின் போட்டு என் வீட்டுக்கு நான் இல்லாமலே போயின்ட்டுருக்காரு. என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழகுபடான டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் நல்ல கண்டென்ட், நல்ல டேலண்டான பையன்தான். அவன் சோம்பேறித்தனத்தை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தானா லைஃப்பில் உருட்டுருப்பான். யாரு யாரு என்னையா தான் சொல்கிறேன், செல்ஃப் டாக். இன்றைக்கான ட்ரெண்டிங்கான நியூஸ், ட்ரெண்டிங்கான மீம்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களோட ட்ரெண்டிங்கான நியூஸ், ட்ரெண்டிங்கான மீம்ஸ் எல்லா வகையான நியூஸையும் தேடி கண்டுபிடிச்சு வரேன். அண்ட் தென் பாய்.